இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம முறுமுறுன்னு சட்டுன்னு செய்கிற மாதிரி இன்ஸ்டன்ட் தோசை பார்க்கலாம். அரிசி எதுவும் ஊற வைக்காமல், அரைக்காமல், புளிக்க வைக்காமல் பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவை வச்சு இந்த தோசை செய்யலாம். அரிசி மாவு தோசைக்கு முதல்ல மிக்ஸி ஜாரில் 2.5 கப்பு தண்ணி சேர்த்துட்டு அதே கப்பில் 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதை மிக்சியில் ஒரு தடவை அடித்து எடுத்துட்டு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. 1 கப் அரிசி மாவுக்கு 7 to 8 தோசை வரும். இதோட பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், 4 ஸ்பூன் துருவிய கேரட், 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு, 2 இன்ச் இஞ்சியை துருவி சேர்த்துட்டு, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொத்தமல்லியை சேர்த்துருங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக மாங்காய் பூண்டு சட்னி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 பழுத்தும் பழுக்காமல் இருக்கிற மாங்காயை கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது போல் மாங்காயை சேர்க்கறதுனால இனிப்பும் புளிப்புமா சட்னி சுவையோடு இருக்கும். காரத்துக்காக 8 to 10 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு, 10 பல் பூண்டு, தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ட்ரை பேனில் 1 ஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்து வாசனை வர்ற வரைக்கும் லேசாக வறுத்து இதில் சேர்த்துருங்க. இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க. பச்சடி தாளிக்கிறதுக்கு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, கடுகு வெடித்ததும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, தேவையான அளவு கருவேப்பிலை, 1 சிகப்பு மிளகாயை கிள்ளி சேர்த்துருங்க. இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாங்காய் பூண்டு விழுதை சேர்த்து லேசாக கலந்து விட்டு, தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. தவா நல்லா காஞ்சதும் எண்ணெய் தடவிட்டு நம்ம ரவா தோசை போல் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு லிட்டு வச்சு மூடி 2 to 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஓரங்கள் மொறுமொறுன்னு வந்ததும் தோசையை திருப்பி போடாமல் அப்படியே எடுத்துடுங்க. மொறுமொறுன்னு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய அரிசி மாவு தோசையும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக மாங்காய் பூண்டு பச்சடியையும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.